மாத்திக்கிட்டல மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்ல, நான் என்ன அநாகரிகமா பேசிட்டேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன். ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்துறேன். மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் அரசியல் தாண்டி ஒரு அனுபவம் அறிவா சொல்றாங்க. ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா, ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்துறேன். இல்லை, நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னேன்னா, மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையாக நான் கேட்குறது. நான் எந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர், அது வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார், இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியாக ஒரு பேரிடராக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இது வந்து அவங்க என்ன எதை வச்சு பேசினா, இதை ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அது டோட்டலாக இது வந்து ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசினதாக நான் நினைக்கல. நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் சொன்னேன். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக சென்னை மாவட்ட மக்கள், இந்த சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட மக்கள், அதே போல் தென் தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சில இடங்களில் தண்ணி வடியில், நான் நேற்று மாலை வரைக்கும் தூத்துக்குடியில் இந்த ஏரல் பகுதியில் போய் மக்களை சந்திச்சு வந்தேன். நேற்று முன்தினம் காயல்பட்டினம் போயிருந்தேன். நாளை மறுநாள் மீண்டும் செல்ல இருக்கின்றேன். இன்னும் அவங்க பாதிப்புலேருந்து வெளில வரல. ஆனால் நம்மளுடைய அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இன்னும் களத்தில் தான் இருந்து நிவாரணப் பணிகள்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அதை வந்து புரிந்து கொண்டு மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை போயிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க புரிந்து கொண்டு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் இருக்க நேற்று பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேட்கக்கூடிய நம்முடைய நிதியாக தான், நம்முடைய வரியாக தான் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்குறோம். எனவே நமக்கு தேவைப்படும் போது தயவுசெய்து கொடுங்கன்னா மீண்டும் மரியாதையாக கேட்கறேன். வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம். இந்த நேரத்தில் அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர், ஆனால் இவருடைய வார்த்தைகளில் ஒரு நாகரிகம் வேண்டும். நான் என்ன அநாகரிகமாக பேசிட்டேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறதே அப்படிங்கிறத, அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா இல்லை தெரியாமல் கேட்குறேன். இல்லை, நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் திருப்பி மாற்றிக்கிட்டேன். மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணால் சொல்ல, களத்தில் வந்து என்டிஆர் அப்பா முதல்ல போச்சு. நேற்று முன்தினம் போயிருந்தாங்க, அங்கே இருக்க மக்களை சந்தித்தேன். அவங்க சின்ன கூட்டிகிட்டு சில ஒரு சில பகுதிகளில் என்ன கூட்டிகிட்டு போனாங்க. அங்கெல்லாம் தண்ணி வடியாமல் இருந்துச்சு. உடனே மோட்டர்கள் அதிகமாக அங்கே வர வைக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் அந்த பகுதி மக்கள் தான் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன். நேற்று காலை ஏரல் பகுதிக்கு போயிருந்தேன். இந்த ரெண்டு பகுதியில் தான் காயல்பட்டது மிக அதிக கனமழை. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏரல் பகுதி தான், இந்த ஏரல் பேரூராட்சி தான். நம்ம நகராட்சி அமைச்சர் நேரு அவர்களை இன்று அங்கே போய் கொஞ்சம் ஆய்வு செய்யுன்னு சொல்லியிருக்கிறேன். அரசு அதிகாரிகள், நம்ம சிறப்பு திட்ட செயலாக அதிகாரி டேரஸ் அகமது வந்து அங்கே தான் முகாமிட்டிருக்கிறாரு. அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் அங்கே சிறப்பு பொறுப்பு அமைச்சராக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் மீண்டும் நாளை இல்லை நாளை மறுநாள் மீண்டும் அங்கே செல்ல இருக்கின்றேன். கண்டிப்பாக மக்களுடைய நிவாரணப் பணிகளை நாங்கள் ஈடுபடுத்தோம்.